மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. மனசுக்குழப்பிக்கிற இல்ல ராஜேஷ், நான் அவசரப்பட்டுட்டேன். அத்தை அர்ஜுன் மாதிரி இல்ல. இந்நேரம் உங்க மனசுல 1000 திட்டம் ஓடிட்டு இருக்கும். எப்படியோ என்ன அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற ஆசையில இருக்காங்க. அத மொத்தமா முடிச்சு போட்டு வந்திருக்கேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிற? என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. ஏதாவது செஞ்சு என்ன அவங்க புள்ள தலையில கட்டி வச்சிடலாம்னு நினைப்பாங்க. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரி விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்படி இருக்க முடியாது. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் யாரையாவது லவ் பண்றனால கூட டவுட் வந்திருக்கும். நம்மள எங்கேயாவது ஒன்னா பார்த்தா ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிருவாங்க. இப்படி பயந்து பயந்து வாழ்றதுக்கு பதிலா நம்ம காதல வீட்லயே சொல்லிடலாமே. என்னடா சொல்ற? ஆமா ஷாலினி, எங்க வீட்டுல கூட பொண்ணு பார்க்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பத்தும் பத்தாததுக்கு அந்த புரோக்கர் வேற நம்மளை எங்க பார்த்தாலும் காசை கெட்டு பிளாக்மெயில் பண்ணி சாவடிக்கிறான். வீட்டுக்கு பயந்து பயந்து இனி நம்ம எப்படி இருக்கிறது? இதுக்கு பதிலா நம்ம காதலை நம்ம வீட்லயே சொல்லிடலாம். நம்ம என்ன கொலை குத்தமா பண்ணிட்டோம், காதலிக்கிறோம், அவ்வளவுதானே? நம்ம நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியா எடுத்துப்பாங்களா? அது அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம உண்மையை சொல்லிடுவோம். எப்படியும் ஒரு நாள் நம்ம சொல்ல போற விஷயம் தானே. படிப்பு முடிகிற நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைய இழுத்து விட்ட மாதிரி ஆயிடும். வீட்டில் சொல்லிட்டா நம்ம சமாளிக்க வேண்டியது பெற்றவங்களை மட்டும்தான். சொல்லலைன்னா இங்கே அர்ஜுனோட அம்மா, நாளைக்கு அர்ஜுன், அதுக்கப்புறம் யாராவது உன்ன பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் வாக்குறுதி கொடுத்துட்டா அப்புறம் அவங்க குடும்பம். இப்படி இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே தான் போகும். இங்கே பார்ஷாலினி, நாம ஏன் யார் யாருக்கோ பயந்து நம்ம காதலை சாகடிக்கணும்? கமிட்டட்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களாவே ஒதுங்கிடுவாங்கல்ல. எங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே ஒரு தடவை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சு அது ஒத்து வராம போனதுனாலதான் அமைதியா இருக்காரு. நானே போய் திரும்பவும் ஆரம்பிச்சு வச்ச மாதிரி ஆயிடு போகுது. நான் நம்ம காதல நம்புறேன். அதை வெளிப்படையா சொல்ல வேண்டியது பெத்தவங்க கிட்டதான். அதைத்தான் நம்ம கடைசியா செய்யறோம். அதுவும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு கேட்கும் போதுதான் சொல்றோம். அந்த பழக்கத்தை முதல்ல மாத்துவோம். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு இது ஒண்ணுதான் தீர்வு. ஆனா இத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆரம்பிக்கிற வரைக்கும் தயக்கம் இருக்கதான் செய்யும். நாம அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தர மாட்டோம்னு முதல்ல அவங்களை நம்ப வைக்கணும். உங்க பேச்சை மீறி நாம அப்படி நடக்க மாட்டோங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். நாங்க காதலிக்கிறோம், நம்ம கடைசி வரைக்கும் ஒத்துமையா வாழ்ந்து காட்டுவோம் சொல்லிட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. உங்க சம்மதம் கிடைச்சா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், கிடைக்கலனா கடைசி வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம்னு பொறுமையா சொல்லி புரிய வைப்போம். அவங்களும் நம்ம வயசை கடந்து வந்தவங்க தானே. ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா நம்மளை அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம ரொம்ப தைரியமான முடிவு எடுத்திருக்கோம். நானே என் வீட்டில் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன? எந்த நிலைமையிலையும் நீ என்னை கைவிட்டு கூடாது. ஷாலினி, அழறியா? எவ்வளவு தைரியமான பொண்ணு நீ. மனசை உன்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அதான் என்ன கோழி ஆகிடுச்சு. உள்ள லீசா பயம் இருக்கு. நீ வாக்கு கொடுத்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் யார் குறுக்க நின்னாலும் நீதான் என் மனைவி. போதுமா?